வெல்கம் டு த்ரீ சிக்ஸ்டி தமிழ் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம் தமிழ்ல ரீசென்டா வெளியான தண்டுபாளையம் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம் கன்னட சினிமால தண்டுப்பாளையான நாலு பாகமா படம் வந்திருக்கு அந்த நாலு படத்தை மிக்ஸ் பண்ணி எக்ஸ்ட்ராவா சில சீன் எல்லாம் சேர்த்துதான் இந்த படத்தை எடுத்திருப்பாங்க இந்த படம் எல்லாருக்குமே பிடிக்கும்னு நம்புறேன் பாக்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல் படத்தை கூட பாருங்க இந்த படத்தோட எக்ஸ்பிளேஷன் குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போடுங்க நீங்க போடுற லைக் மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர் கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும் இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியாக எக்ஸ்பிளேஷனுக்குள்ள போயிடலாம் படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் நமக்கு காட்டுறாங்க அவங்க ஹஸ்பண்ட் போலீஸா இருப்பாரு இப்பதான் வந்து படுத்திருப்பாரு ஆனா வெளியே இருக்க நாய் இருக்கு பாத்தீங்களா குழச்சுக்கிட்டே இருக்கு இது வேற குழச்சுக்கிட்டே இருக்கு அப்படிங்கிற மாதிரி புலம்பிக்கிட்டே வேலையை பார்த்துட்டு இருக்காங்க அப்பதான் யாரோ காலிங் பில் அடிக்கிறாங்க கதவை திறந்து பார்த்தா இவங்க வீட்டு வேலை தான் வந்திருக்காங்க என்ன இன்னைக்கு இவ்வளவு லேட்டா வந்திருக்க அப்படிங்கிற மாதிரி இவங்களும் வேலை கறியை பத்தி கேட்கறாங்க சாரிமா கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இப்ப வேலை பின்னாடி ரெண்டு பேர் வந்து நிக்கிறாங்க வீட்டுல கிளீனிங் வேலை எல்லாம் நிறைய இருக்குன்னு சொன்னீங்கல்ல அதனால தான் இவங்க ரெண்டு பேரை கூட்டு வந்திருக்கேன் நான் ஹெல்புக்காக யூஸ் பண்ணிக்கிட்டுமா அப்படின்ற மாதிரி கேட்கிறாங்க சரி யூஸ் பண்ணிக்கோ உள்ள வாங்கன்ற மாதிரி அவங்களும் கூப்பிடுறாங்க இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி உள்ள நுழைய ஆரம்பிக்கிறாங்க ஏதோ ஒரு பிளானோட தான் இவங்க ரெண்டு பேருமே வந்திருக்காங்கன்னு நமக்கு காட்டுறாங்க அந்த நாய் பாட்டுக்கு குலைச்சிக்கிட்டே இருக்குல்ல இவங்களும் எதுக்காக இந்த நாய் குலைக்குது அப்படின்ற மாதிரி பக்கத்துல வந்து அந்த நாய்கிட்ட பேசலாம் ஆரம்பிக்கிறாங்க

சொன்னு வச்சுக்கோ அங்க உன்னோட ஃபேமிலி காலி ஆயிடும் அப்படின்ற மாதிரி சிக்னல்லயே சொல்றாங்க இப்பதான் நமக்கு நடந்த விஷயத்த காட்டுறாங்க ஆக்சுவலா இவங்க ரெண்டு பேருமே முதல்ல ஃபேமிலியை பாக்குறதுக்கு தான் போயிருப்பாங்க இவங்க ஹஸ்பண்டை மிரட்டி இந்த விஷயத்த பண்ணணும்ன்ற மாதிரி சொல்லிருப்பாங்க குழந்தையெல்லாம் வேற மிரட்டிட்டு இருப்பாங்க அதனால சரி நான் பண்றேன்ற தான் இந்த வேலை கறி இந்த இடத்துக்கு கூப்பிட்டு வந்திருக்காங்க சொல்ற மாதிரி வந்தவங்க நிறுத்திடுவாங்க இப்ப இந்த ஹவுஸ் ஒய்ஃப் இருக்காங்கல்ல சாருக்கு நான் காஃபி கொடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி இந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க இப்ப அந்த இன்ஸ்பெக்டருக்கு காஃபி குடுக்கறதுக்காக ரூம் குள்ள நுழையாங்க அவர் சட்டுன்னு கட்டி பிடிச்சி இவங்க கூட ரொமான்ஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறேன் அந்த ஹவுஸ் ஒய்ஃபும் நாய்க்கு சாப்பாடு சாப்பாடுன்ற மாதிரி வேலைக்காரி கிட்ட சொல்லியிருப்பாங்க இப்ப வேலைக்காரியும் நாயை பாக்குறதுக்காக வெளியே வந்துட்டு இருக்காங்க அந்த இடத்துல பார்த்தா ரத்த கரதா இருக்கு என்ன நாய்க்கு ஆச்சு அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க பார்த்தா வனிதா இருக்காங்கல்ல அந்த இடத்துல நாயை சாப்படிச்சு வச்சிருக்காங்க இதை இவங்க பார்த்து ஷாக் ஆகும் போது சோனியா அகர்வால் பின்னாடி வந்துடுறாங்க கத்தி வச்சு இவங்களோட கழுத்தை கரகரன்னு அறுத்து சாவிச்சிடுறாங்க நாயோட கதையை முடிச்ச வனிதா இருக்காங்க பாத்தீங்களா பொறுமையா அந்த போலீஸ்க்கு பின்னாடி வந்துட்டு இருக்காங்க அந்த போலீஸ் நியூஸ் பேப்பர் படிச்சிட்டு இருக்கிறதுனால ஈஸியா அந்த போலீஸ் அந்த இடத்துல வச்சு சாவடிச்சிடுறாங்க இவங்க ரெண்டு பேருமே இந்த வீட்டில் இருக்க இன்ஸ்பெக்டரை கொள்றதுக்காக தான் வந்திருக்காங்க போல இன்ஸ்பெக்டர் எப்ப வெளியே வருவாரு கதையை முடிக்கலான்ற மாதிரி வெயிட் பண்றாங்க இங்கதான் ஸ்டார்டிங்ல இருந்து நடந்த விஷயத்த நமக்கு காட்டுறாங்க இப்பதான் தண்டுப்பாளையா கேங்க நமக்கு காட்டுறாங்க நிறைய ஜென்ஸ் இருப்பாங்க ரெண்டே ரெண்டு லேடிஸ் இருப்பாங்க அந்த ரெண்டு லேடிஸ் தான் ஒரு வீட்டுல பேசுறதுக்காக வந்துடுறாங்க குழந்தைக்கு பாலே இல்ல கொஞ்சம் தந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசுறாங்க இந்த வீட்டுல இருக்க லேடியும் சரி உள்ள வாங்க அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாங்க இந்த ரெண்டு லேடிஸ் இருக்காங்கல்ல இவங்க ஆட்களுக்கு சிக்னல் பண்றாங்க இவங்க ரெண்டு பேர் உள்ள நுழையும் போது அந்த ஜென்ஸோ உள்ள நுழைஞ்சிருங்க அப்படி நுழைஞ்சவங்க உள்ள இருக்க லேடியை ரொம்ப படமா சாடிச்சிருந்தாங்க அங்க இருக்க நகை நட்டுனு எல்லாத்தையுமே எடுத்துட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க இவங்க கேங்க சேர்ந்த ஒரு நபர் இருக்காரு பாத்தீங்களா அதை விக்கிறதுக்காக ஒரு இடத்துக்கு வராது இங்க இருக்க சேட்டுக்கும் இது திருட்டு நகைன்னு தெரியுது ரொம்ப கம்மி விலைக்கு கேட்டுட்டு இருக்காது அப்பன்னு பார்த்து இன்ஸ்பெக்டர் இந்த இடத்துக்கு வந்து இந்த நபரை லாக் பண்ணிடுறாரு இவர் மூலியமா மத்தவங்களை பிடிக்கணும் அப்படின்ற பர்லாம் விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு இதனால திருடின எல்லா கும்பலையும் இவங்க இந்த திருட்டை மட்டும் பண்ணியிருக்க மாட்டாங்க ஏகப்பட்ட திருட்டை பண்ணிருப்பாங்க அதே மாதிரி ஏகப்பட்ட கொலைகளை பண்ணிருப்பாங்க ஒழுங்கா ஒத்துக்கோங்க ஒத்துக்கோங்கன்னு நடிக்கிறது பயங்கரமா டார்ச்சர் பண்றது அப்ப கூட நாங்களா இந்த கொலைய பண்ணல அப்படின்ற மாதிரி இவங்க எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க இந்த தண்டுப்பாளையா கேங்க நிறைய கொலை எல்லாம் பண்ணதுனால மினிஸ்டருக்கு ஏகப்பட்ட பிரஷர் இருக்கும் இந்த வாட்டி அவனுங்களுக்கு தண்டனை வாங்கி தரலன்னா மக்கள் யாரோ எனக்கு ஓட்டு போட மாட்டாங்க அதுக்கேத்த மாதிரி வேலையை பாரு அப்படின்ற இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்றது இன்ஸ்பெக்டரும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்ப இன்ஸ்பெக்டர் இருக்காரு பாத்தீங்களா இந்த கேங்ல இருக்க ஒரு லேடியை தனியாக கூட்டு வந்துட்டது அவங்க கிட்ட தப்பா நடந்துக்கிற மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு இப்ப ஆட்கள் எல்லாருமே வேணா வேணா விட்டுருங்கன்ற மாதிரி எல்லாம் கேக்குறாங்க நீங்க உண்மையை ஒத்துக்கிட்டதான் விடுவன்ற மாதிரி சொல்றது கடைசியில வேற வழி இல்லாம ஒத்துக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இவர சாதிஷ்டம் அப்படின்ற மாதிரி இங்க இருந்து நடக்க ஆரம்பிக்கிறாரு இவங்க கேங்கை சேர்ந்த ஒரு நபர் இருக்காரு பாத்தீங்களா நீ தப்பு பண்ணிட்ட நாங்க மட்டும் இந்த கேங்கில் இல்ல எங்களை தாண்டியோ நிறைய பேர் இருக்காங்க விட மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றேரு அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் போடா அப்படின்ற மாதிரி இவரை தள்ளி விட்டு நடக்க ஆரம்பிக்கிறாரு இவங்க கேங்கில் நிறைய பேர் இருக்கிறதா சொன்னாரு பாத்தீங்களா அந்த கேங்கை நமக்கு காட்டுறாங்க அந்த கேங்கை சேர்ந்த எல்லாருமே ஒரு ஹோட்டல்ல சாப்பிட்றதுக்காக வராங்க அந்த ஹோட்டல்ல ஒரு சின்ன குழந்தை ஒரு அம்மா மட்டும் தான் இருக்கிறதே உங்களுக்கு தெரிய வருது அதெல்லாம் நல்லா நோட்டை விட்டுக்கிறாங்க நிறைய காசு இருக்கிறதும் தெரியுது இப்ப சைலண்டா வீட்டுக்குள்ள நுழைறாங்க ஏன் வீட்டுக்குள்ள எல்லாம் வரீங்க வெளியே போங்கன்னு அந்த ஹவுஸ் சொல்றாங்க இவங்க எல்லாம் அவங்கள லாக் பண்ணிடுறாங்க அவங்க கிட்ட தப்பா அந்த ஆரம்பிக்கிறாங்க அவங்க கத்தக்கூடாதுன்றதுக்காக குழந்தைய வச்சு எல்லாம் மரட்டிட்டு இருக்காங்க அதனால வேற வழி இல்லாம அவங்க அமைதியா இருக்காங்க கடைசியில எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சாவடிச்சிடுறாங்க ஏற்கனவே ஒரு கேங் மாட்டின மாதிரி நமக்கு காமிச்சாங்க பாத்தீங்களா அவங்களுக்கு தூக்கத்தண்டனா ஜட்ஜு வழங்கிடுவாரு இன்னும் கொஞ்ச நாள் அதை நிறைவேற்ற போறாங்க அது எப்படியாவது தடுக்கணும் அப்படின்ற இந்த கேங்க சேர்ந்தவங்க எல்லாம் நினைக்கிறாங்க இந்த கேங்குக்கு எட்டு மாதிரி குருன்ற ஒரு நபர் இருப்பார் அந்த குரு இருக்காரு பொலிட்டீஷியன்ல ரங்கான்ற ஒரு நபரை வந்திருக்காரு நீங்க தான் ஹெல்ப் அப்படின்ற ரங்காவும் இவருக்கு தெரிஞ்ச கால் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாரு இந்த லாயர் என்ன சொல்றாருன்னா அவங்க யாருமே எடுக்க முன் வர மாட்டாங்க நான் என்ன எடுக்கிறேன் ஆனா நிறைய செலவாகும் அவங்க ஏற்பாடு பண்ணுவாங்களா கேட்ட சொல்லுங்கன்னு சொல்றாரு ரங்காவும் இவ்வளவு காசு கேட்கறாரு உங்களால முடியுமான்னு கேக்குறாரு நாங்க எப்படியாவது காசை பரட்டி தந்துடுறோம் தயவு செஞ்சு காப்பாற்ற சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் நீங்க சீக்கிரமா காசை ரெடி பண்ற வேலையை பாருங்கன்ற மாதிரி அனுப்பி விடுறது நூத்தி ஐம்பது கொலைக்கு மேல அவங்க பண்ணிருக்காங்கன்ற மாதிரி தான் பண்ணிருப்பாங்க ஆனா அந்த கேங் மட்டும் நூத்தி ஐம்பது கொலை பண்ணிருக்க வாய்ப்பு இல்லைன்ற மாதிரி ஒரு ஜெர்னலிஸ்ட் நினைக்கிறாங்க இது சார்ந்து ஒரு ஆபீசர் கிட்ட விசாரிக்கிறாங்க அவர் என்ன சொல்றாருன்னா இவங்க பண்ணது வெறும் ஐம்பது தான் இருந்தாலும் மத்த கேசியை இவங்க பேர் மேல போட்டாச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாரு கேச முடிக்கணும்னு அந்த இன்ஸ்பெக்டருக்கும் ஏகப்பட்ட பிரஷர் எல்லாம் இருந்தது தான் எல்லா கேசியும் இவங்க மேல போட்டு இவர் கேச முடிச்சிருப்பாரு இப்போ இந்த கேங்க நமக்கு காட்டுறாங்க காசை ரெடி பண்ணோன்ற மாதிரி எட்டு லேடி சொல்றாங்க நம்ம எதுக்கு அவங்கள காப்பாத்த ட்ரை பண்ணோம் நம்ம வேலையை மட்டும் நம்ம பாப்போம் அப்படின்ற மாதிரி சிலர் சொல்றாங்க இதை கேட்கிற இந்த லேடி டென்ஷன் ஆயிடுறாங்க அவங்க பண்ண தப்புக்காக மட்டும் அவங்க ஜெயில இல்ல நம்ம பண்ண தப்புக்காகவும் சேர்ந்துதான் இருக்காங்க நீங்க வரலன்னா நான் மட்டும் போறேன்னு சொல்றாங்க இதனால மத்த ஜென்ஸ் நாங்களும் வரோன்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க ஏற்கனவே ஜெயிலில் ஒரு குரூப் இருக்கிறத நமக்கு காமிச்சாங்க பாத்தீங்களா அவங்களுக்கு தூக்கு தண்டனை வழங்கியிருப்பாங்க இப்ப தூக்குல போட்டு எல்லாரையும் சாவடிக்கிறாங்க இது எல்லாம் இந்த எட்டு லேடிக்கு வந்த கனவா இருக்கும் சட்டுன்னு கனவுல இருந்து முடிக்கிறாங்க சீக்கிரமா காப்பாத்துற வேலையை பாக்கணும்னு நினைக்கிறாங்க இவங்க ஒரு வீட்டை குறி வைக்கிறாங்கன்னா அந்த வீட்டை நல்லா அப்சர்வ் பண்ணிடுவாங்க காலையில டைம் அந்த வீட்டெல்லாம் நல்லா கவனிச்சு வச்சுக்கிறாங்க ஒரு வீட்டுல ஒரு பொண்ணு முடியாத அப்பா மட்டும் இருக்கிறது தெரிய வருது இதுதான் நம்ம டார்கெட் முடிவு பண்ணிடுறாங்க சாவியை சுத்திக்கிட்டே வந்தேன் தெரியாம உள்ள விழுந்துருச்சு கொஞ்சம் கதவை திறந்தா நல்லா இருக்கும்னு சொல்றாங்க இந்த பொண்ணை வேகமா கதவை திறந்து எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்றா இந்த லேடி அந்த ஜென்ட்ஸ்க்கெல்லாம் சிக்னல் குடுத்துறாங்க சோ இந்த பொண்ணை அடிச்சு மயக்கமாக்கிடுறாங்க அந்த ஜென்ஸ் எல்லாம் சேர்ந்து ரேப் பண்ணிட்டு இருக்காங்க இந்த சமயம் லேடிஸ் இருக்காங்க பாத்தீங்களா வீட்டுல இருக்க நகை நட்டன் எல்லாத்தையும் எடுத்துக்கிறாங்க போகும்போது பெரியவரையும் காலி பண்ணிடுறாங்க இல்லீகல் நகை எல்லாம் வாங்குறதுக்கு ஒரு சேட்டு இருப்பாரு அந்த கேங்கு மூலியமா ரெண்டு மூணு வீடு கட்டிட்டேன் இந்த கேங்க யூஸ் பண்ணி ரெண்டு மூணு வீடு கட்டிடணும் அப்படின்ற வரலாம் அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லிக்கிட்டே வந்துட்டு இருக்காரு இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி இந்த கேங்க பாக்குறதுக்காக ஒரு இடத்துக்கு வந்துடுறாங்க நகையெல்லாம் வாங்கிட்டு ரொம்ப கம்மி காசு தான் தராங்க இந்த காசு ரொம்ப கம்மியா இருக்கு அதிகமா தாங்கன்ற மாதிரி அந்த கேங்க கேக்குறாங்க இதை விக்கிறதுக்குள்ள போதும் போதும் எனக்கு ஆயிடும் இவ்வளவுதான் தர முடியும்னு சொல்லிட்டாரு சரி பரவாயில்ல அப்படின்ற மாதிரி இவங்களும் காசை வாங்கிக்கிறாங்க இந்த எட்டு லேடியும் நிறைய காசை எடுத்துட்டு வந்து ரங்க கிட்ட தராங்க நீங்க தான் எப்படியாவது உள்ள இருக்கவங்களை காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இவரும் வேற ஒரு விஷயத்த இவங்க கிட்ட சொல்றது அந்த இன்ஸ்பெக்டரோட பகுதியில திரும்பி நிறைய கொலைகள் நடக்கணும் அவங்க உள்ள இருக்கும் போதே கொலை நடக்குது அப்படின்ற மாதிரி எல்லாருக்கும் தெரிய வரணும் அப்பதான் பாயிண்ட் வச்சு காப்பாற்ற முடியும் அதுக்கேற்ற மாதிரி வேலையை பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்றது இவங்க அந்த பர்டிகுலர் ஏரியால கொலை பண்ணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்றாங்க அந்த மாதிரி ஒரு வீட்டை முடிவு பண்ணி இவங்க கொலை பண்ணிடுறாங்க இன்ஸ்பெக்டரும் இந்த ஸ்பாட்டுக்கு வந்துடுறாரு இது அந்த கேங்கோட வேலை தான் தெரியுது ஆனா இதை பத்தி வெளியே சொன்னா நமக்குதான் தேவையில்லாத நெருக்கடி வரும் இதை வெளியே சொல்லாம வேற மாதிரி முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு இவங்களும் அதை பத்தி நியூஸ்ல வருமா அப்படின்ற பார்த்தி நியூஸ் சேனல் எல்லாம் பாக்குறாங்க ஆனா அந்த கொலையை பத்தி நியூஸ்ல வரவே மாட்டேங்குது ரேடியோலையும் கேட்டு பாக்குறாங்க அதுலயுமே அதை பத்தி சொல்ல மாட்டாங்க சோ அந்த இன்ஸ்பெக்டர் தான் திட்டமிட்டு மறைச்சிருக்காருன்னு இவங்களுக்கு தெரிய வருது சரி வேற சில கொலைலாம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்றாங்க சில நாட்கள்ல வேற ஒரு வீட்டுல கொலை நந்தருது இன்ஸ்பெக்டரும் அந்த ஸ்பாட்டுக்கு வந்து பாக்குறாரு இதுக்கப்புறம் நம்மளால மறைக்க முடியாது இந்த கேங்க சேர்ந்த மத்த யாரோதான் இதை பண்ணிட்டு இருக்காங்க அவங்களை எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் யோசிச்சுட்டு இருக்காரு இந்த கொலை எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க பாத்தீங்களா அந்த கேண்டா சேர்ந்தவங்க போலீஸ் ஸ்டேஷன் நுழையிறாங்க வந்தவங்க இன்ஸ்பெக்டருக்கு பக்கத்துல குத்த வச்ச மாதிரி உக்காங்க இவங்க மேல எல்லாம் இது வரைக்கும் பெட்டி கேஸ் மட்டும்தான் இருக்கும் அதுக்கு சைன் போடுறதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க என்னடா இன்னும் கொலை பண்ணிட்டு இருக்கீங்களான்னு கேக்குறது ஐயா எங்கல்ல யாருமே அப்படி இல்ல அப்படின்ற மாதிரி இவங்களும் நடிச்சிட்டு இருக்காங்க பண்ணாம இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லது கிளம்புங்க அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டரா அனுப்பி விடுறது இந்த சைடு ஜெர்னலிஸ்ட் லேடி இருக்காங்கல்ல நிறைய பேரண்ட்ஸ் கிட்ட விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க இந்த லேடிய பொறுத்த வரைக்கும் யாருக்கும் தூக்க தண்டனை தரது சரி கிடையாது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க அதே மாதிரி இவங்க நூத்தி ஐம்பது கொலை எல்லாம் பண்ணல போலீஸும் சும்மா தான் இந்த கேஸ பைல் பண்ணிருக்காங்க பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க இவங்களோட ஃப்ரெண்டா இருக்கவங்க இருக்காங்கல்ல அவங்க எல்லாருமே தப்பு பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு இந்த தண்டனை கரெக்ட் தான் அது சரி போலீஸ் அவ்வளவு கேஸை ஃபைல் பண்ணிருக்காங்கன்னா அதுக்கான எவிடன்ஸும் ப்ரொவைட் பண்ணோம்ல அதெல்லாம் எப்படி பண்ணிருப்பாங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க போலீஸ் அதுக்கு ஒரு மெத்தட் ஃபாலோ பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க ஃபிங்கர் பிரிண்ட் ஐ விட்னஸ் தான எவிடன்ஸா கொண்டு வருவாங்க ஆனா இவங்க அதை தாண்டி சில விஷயங்களை எவிடன்ஸா கொண்டு வராங்க அதாவது காணாம போடவங்க வீட்டுல இருக்க பொருள் எல்லாம் கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி கொண்டு வராங்க அந்த பொருளை அவங்களே கூட வாங்கி வச்சிருக்கலாம் சோ நிறைய கேஸ் போலி கேஸ் தான் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க இந்த லேடியோட ஆர்டிக்கல் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திருக்கோம் அதே மாதிரி இவங்க சார்புல ஒரு லாயர் வாதாட்டிட்டு இருக்காரு பாத்தீங்களா அதனால தூக்கு தண்டனை கேன்சல் ஆயிருது இத குரு எல்லார்கிட்டயும் சந்தோஷமா சொல்றாரு இந்த நால सेलिब्रेट பண்ணனும் எல்லாரும் முடிவு பண்ணி ஜாலியா सेलिब्रेटலாம் பண்ணிட்டு இருக்காங்க இந்த கேங்க சேர்ந்தவங்களுக்கு தூக்கு தண்டனை கேன்சல் ஆயிருச்சுல அதனால வேற ஒரு ஜெயிலுக்கு இவங்க எல்லாரையும் கூட்டி வராங்க இவங்க எல்லாருமே இந்த இடத்துல சந்தோஷம் எல்லாம் பட்டு இருக்காங்க ரொம்ப சந்தோஷப்படாதீங்க நீங்க எல்லாருமே சாக வேண்டியவங்க தான் இப்போதைக்கு தப்பிச்சிட்டீங்க மேல்முறையீடு பண்ணியிருக்காங்க அதுல நீங்க மாட்டுவீங்க அப்படின்ற பார்த்து இங்க இருக்க ஒரு ஆபிசர் சொல்றாரு அதெல்லாம் நாங்க மாட்ட மாட்டோம் வெளியே இருக்க எங்களோட ஆட்கள் காப்பாத்திடுவாங்கன்னு சொல்றாங்க இப்போ ஒரு ரவுடி நமக்கு காட்டுறாங்க ஒரு பொண்ணை கடத்திட்டு வந்து தப்பா நடந்துட்டு இருக்கான் அந்த பொண்ணை காலெல்லாம் அமுக்க சொல்லிட்டு இருக்கான் அந்த பொண்ணை விற்று விட்டு அப்படின்ற எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க இந்த பொண்ணு கடத்தப்பட்டிருக்கிறது ஒரு ஆபீசருக்கு தெரிய வந்துருது இவர் பேரு டைகர் அப்படின்றது இப்போ டைகரும் இந்த இடத்துக்கு வந்து இவன் ஆட்கள் கூடலாம் சண்டை போடுறது எல்லாம் தாண்டி உள்ள இருக்க இந்த நபரை பாக்குறதுக்காக வந்துருது கன்னால ஷூட் பண்ணி இந்த பொண்ணை காப்பாத்திடுறது இந்த பொண்ணும் நன்றிலாம் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க வேற ஒரு இன்ஸ்பெக்டர் தானே இந்த கேஸ் ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தது அவரால் இந்த கேஸ் ஹேண்டில் பண்ண முடியாம போயிடுவாரு இதனால சீனியர் இருக்கார்ல இவர்கிட்ட அந்த பொறுப்பை கொடுக்கறது எப்படியாவது சம்பந்தப்பட்ட இந்த கேங்க சீக்கிரமா புடிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு கொலை பண்ற கேங்க பெட்டி கேஸுக்காக சைன் போடுறதுக்கு இந்த இடத்துக்கு வருவாங்க பாத்தீங்களா அப்படி கூட சில மாசம் சைன் போடுறதுக்கு வராம இருந்திருக்காங்க ஏன் சைன் போடுறதுக்கு வரல அப்படின்ற மாதிரி இவர் கேட்கிறாரு அவங்க எல்லாருமே தீ விபத்துல இறந்து போயிட்டாங்கன்ற மாதிரி இங்க இருக்க ஒரு கான்ஸ்டபிள் சொல்றாரு அப்படி இறந்து போயிருக்க வாய்ப்பு இல்ல அவங்க ஃபேக் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி இங்க இருக்க டைகரும் சொல்றாரு அப்படியே கட் பண்ணி அந்த கேங்க நமக்கு காட்டுறாங்க அவங்க உண்மையிலேயே தான் அவங்க இப்ப ஒருத்தங்களோட தோட்டத்துல தான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க அந்த வீட்டை ரொம்ப நாளா புரிய வச்சிருப்பாங்க யாருமே இல்லன்னு தெரிஞ்சோட லேடிஸை மட்டும் அந்த இடத்துல அட்டாக் எல்லாம் பண்றாங்க அதே மாதிரி வீட்டுல இருக்க நகை பணம் எல்லாத்தையும் திருடிட்டு இங்க இருந்து கிளம்புறாங்க இந்த ஏரியால இருக்க கூடாது வேற ஏரியாவுக்கு போனோன்ற மாதிரி மாறிடுறாங்க ஜெயில இருக்க நபர்கள் எல்லாம் எப்பதான் நமக்கு விடுதலை கிடைக்கும் வெளியே போய் தான் நிம்மதி கிடைக்கும் அப்படின்ற பாரு யோசிக்கிறாங்க இவங்க எல்லாருமே கொஞ்சம் சைகோமார் தான் பேசுவாங்க அந்த கேங்க சேர்ந்த எல்லாருமே ஒரு பிளான்ட் நர்சரியில தான் வேலைக்கு சேர்ந்திருக்காங்க வீடு வீடா செடியை கொண்டு போய் விற்கிறது தான் இவங்களோட வேலையா இருக்கும் இது மூலியமா இங்க இருக்க வீடெல்லாம் வேவு பார்க்கலாம் இல்ல தான் இவங்க இந்த வேலையை சூஸ் பண்ணிருப்பாங்க இப்ப வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஓனர் லேடியா பாக்குறதுக்காக வந்துடுறாங்க ஓனர் லேடியோட ஹஸ்பண்ட் இருக்காரு பாத்தீங்களா எப்ப பாரு குடிச்சுக்கிட்டே தான் இருப்பாரு உங்களை பார்த்தாலே டவுட்டா இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் எதையாவது உளறிட்டு இருக்காதிங்க இவங்க பொறுப்பா வேலையை பாக்குறாங்க அப்படின்ற மாதிரி இவங்க எல்லாரையும் பாராட்டுறாங்க நான் சாப்பாடு ரெடி பண்ணிட்டேன் சாப்பிட வாங்கன்ற மாதிரி கூப்பிடுறாங்க இவங்க எல்லாருமே இந்த இடத்துல சந்தோஷமா சாப்பிட்டு எல்லாம் முடிச்சிடுறாங்க இவங்க நிறைய இடத்த சுத்தி எல்லாம் பார்த்தாங்கல்ல பெருசா எந்த வீடும் தேர்ற மாதிரி தெரியாது அதே மாதிரி எப்பவுமே வீட்டுகள்ல ஆட்கள் இருந்துகிட்டே இருக்காங்க என்ன பண்றதுன்னே தெரியலன்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க இந்த இருக்க ஒருத்தர் இருக்கான் பாத்தீங்களா பேசாம இந்த லேடியோட வீட்டுல தூக்கிட்டா என்ன நிறைய காசை வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றான் இதனால மத்தவங்க எல்லாம் சரின்ற மாதிரி யோசிக்கிறாங்க இந்த லேடி நல்லா தூங்கிட்டு போது இவங்க வந்து கதவை தட்டுறாங்க இந்த லேடியும் இந்த நேரத்துல எதுக்காக கதவை தட்டுறீங்க என்னாச்சுன்னு கேக்குறாங்க இவங்க எல்லாருமே சடனா இந்த லேடியை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஜென்ஸ் எல்லாம் சேர்ந்த மாதிரி இந்த லேடி கிட்ட தப்பா நந்துட்டு இருக்காங்க லேடிஸ் இருக்காங்கல்ல வீட்டுல என்னென்ன பொருள் எல்லாம் இருக்குன்றதை எடுத்துட்டு இருக்காங்க

ஆனா நம்ம போட்டோ வச்சுதான் கொஞ்ச நாள் எதுவுமே பண்ண வேணாம் அப்படின்ற சேர்ந்தவங்களாம் அமைதியா இருக்காங்க இப்ப ரங்காவை பார்த்து தர வேண்டிய காசெல்லாம் தந்துடுறாங்க ரங்கா எனக்காக நீங்க ஒரு வேலை பண்ணோம் அந்த வேலையை பண்ணீங்கன்னா சீக்கிரமா வெளியேடுக்கிறதுக்கான ஏற்பாடு பண்றேன்னு சொல்லிட்டு என்ன வேலை பண்ணும் அப்படின்ற ஒரு நபரை கலி பண்ணும் அப்படின்ற தான் சொல்றேரு அந்த கொலையை உங்க கேங் ஆட்கள் மாதிரி செய்யாதீங்க கொஞ்சம் வித்தியாசமா செய்யுங்க அப்பதான் பிரச்சனை வராது அப்படின்ற மாதிரி ரங்கா சொல்றது அந்த நபரோட பேரு வஜ்ரா அப்படின்றது அவனும் பொலிட்டீஷியனா தான் இருப்பான் அவன் எங்க போறான் எங்க வரான் அப்படின்றதெல்லாம் இவங்க வேவு பார்த்துட்டு இருக்காங்க அவனை சுத்தி எப்பவுமே நிறைய ஆட்கள் இருக்காங்க இவ்வளவு ஆட்கள் எப்பவுமே கூட இருக்காங்க நம்ம எப்படி கொல்றது அப்படின்ற பாத்தெல்லாம் யோசிக்கிறாங்க இப்ப நைட்டு டைம் பார்த்துட்டு இருக்காங்க ஆட்களுக்கு தெரியாம அந்த வஜ்ரா வீட்டை விட்டு வெளியே இப்ப பக்கத்துல இருக்க ஒரு வீட்டை நோக்கி நடக்கிறது என்ன பக்கத்து வீட்டுக்கு மாதிரி இவங்க எட்டி பாக்குறாங்க அப்பதான் அங்க இருக்க லேடி கூட இவருக்கு அஃபேர் போறது தெரிய வருது இதுதான் சரியான சமயம் அப்படின்ற இவங்களும் கவனிச்சு வச்சுக்கிறாங்க ஒரு நபர் தான் ஃபாலோ பண்ணி பாத்திருப்பாரு அவர் மத்தவங்க கிட்டே இந்த விஷயத்த சொல்றாரு அந்த சமயத்துல போட்டு தள்ளிடலாம் அப்படின்ற எல்லாருமே யோசிக்கிறாங்க ஜென்ஸ் மட்டும் போட்டு தள்ளுற தான் பிளான் இருக்கும் இப்ப பூஜை எல்லாம் பண்ணி இவங்க உடம்புல பெயிண்ட் எல்லாம் பூசிக்கிறாங்க இப்ப நைட்டுக்காக வெயிட் பண்றாங்க இப்ப வஜ்ராவும் அந்த லேடியோட வீட்டை நோக்கி நடந்துட்டு இருக்காரு அவருக்கு தெரியாம இந்த நாலு பேருமே சுத்து போட்டுட்டு இருக்காங்க இப்ப வஜ்ராக்காக அந்த லேடியும் கதவெல்லாம் திறந்து வைக்கிறாங்க இப்பதான் வஜ்ரா ஆட்களை பார்த்து சுதாரிச்சு தப்பிக்க பாக்குறது அதுக்குள்ள ஆட்கள் இருக்காங்கல்ல சரமாரியா அவரை வெட்டிட்டு இருக்காங்க அதே சமயம் இந்த லேடியோட கழுத்து நெரிச்சு சாவடிச்சிடுறாங்க வேகமா இங்க இருந்து கிளம்பணும் அப்படின்ற மாதிரி கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க இவங்க கிளம்பிட்டு இருக்கும் போதே போலீஸ் ஜிப்பு வருது ஐயோ மாட்டிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க இப்ப இன்ஸ்பெக்டரோ வண்டியை விட்டு இறங்குறது இவங்களை கன் பாயிண்ட்ல நிறுத்துறாரு இவங்க பயந்துட்டு இருக்கும் போது இந்த இடத்துக்கு ரங்கா வந்துடுறாரு ஏன் ஆளுதாடா பயப்படாதீங்கன்னு சொல்றாரு வேலை முடிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் இந்த ஏரியால கொஞ்ச நாள் இருக்காதிங்க கிளம்புங்க அப்படின்ற அனுப்பி விடுறேரு இப்ப டைகரும் வேற ஒரு ஆபிசரும் இறந்து போனா வஜ்ராவை பத்தி பேசிட்டு இருக்காங்க வஜ்ரா இறந்து போனதுல இந்த ரங்கான்ற நபருக்கு மட்டும் தான் ஆதாயம் இருக்கு தான் ஆட்களை வச்சு பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு தண்டுபாலியா கேங் தான் இந்த விஷயத்த பண்ணிருக்காங்கன்ற மாதிரி அந்த ஆபீசர் சொல்றாரு வஜ்ராவை கொண்ட மெத்தடு வேற மாதிரி இருக்கு ஆனா தெரியாதனமா அந்த லேடியா அவங்க மெத்தட்ல கொண்டிருக்காங்க அதை வச்சுதான் சொல்றேன் கண்டிப்பா தண்டுபாலியா கேங்கு தான் இந்த விஷயத்த பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றேன் அவனுங்க அந்த லேடி அவசரமா தானே கொன்னாங்க தான் அவங்க மெத்தட்ல கொலை பண்ணிருப்பாங்க அதை வச்சு இவங்களுமே ஓரளவுக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த தண்டுபாலியா கேங்கு இது வரைக்கும் எங்கெல்லாம் அட்டாக் பண்ணிருக்காங்க அதெல்லாம் நீங்க முதல்ல பில்டர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாரு அதுக்கேத்த மாதிரி பில்டர் பண்ணி பாக்குறாங்க அவங்க இது வரைக்கும் அட்டாக் பண்ணாத ஏரியா சிலதுதான் இருக்கு அங்கதான் அவங்க ஒளிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு அடுத்து அட்டாக் பண்ணவும் வாய்ப்பு இருக்கு ஏற்கனவே கொலைலாம் நடந்திருக்க இடத்துல தான் இதுக்கு அப்புறம் நடக்க விட கூடாதுன்னு எல்லா கவனமா இருப்பாங்க நடக்காத இடத்த யாருமே கவனிக்க மாட்டாங்க நம்ம அந்த இடத்தை நல்லா கவனிக்கணும் கண்டிப்பா எல்லாருமே மாட்டுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு கூட இருக்க ஆபீசரா சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு இது வரைக்கும் அவங்க எதுவுமே பண்ணாத மாதிரி ஏரியாலாம் இருக்கும் பாத்தீங்களா அந்த ஏரியால போலீஸ் பயங்கரமா விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க அந்த கேங்க சேர்ந்த ஒரு நபரை காட்டுறாங்க அவரும் டீ கடையில டீ குடிக்கிறதுக்காக வந்திருக்காரு அப்ப பார்த்து போலீஸ் வந்துடுறாங்க இவரும் நியூஸ் பேப்பரை வச்சு மறைச்சுக்கிறது போலீஸ் அந்த பையனை பத்தி தான் விசாரிச்சுட்டு இருக்காங்க இவ இங்க தான் டீ குடிச்சான் அப்படின்ற மாதிரி அந்த ஓனர் சொல்றது அதுக்குள்ள அவன் காணாம போயிடறான் அவன் வீடு எங்கன்ற மாதிரிலாம் இன்ஸ்பெக்டர் விசாரிக்கிறது இப்ப விசாரிச்சவரு வீடை கண்டுபிடிச்சு வந்துடுறது அந்த இடத்துல சாப்பாடெல்லாம் சாப்பிடுறதுக்காக ரெடி பண்ணிருக்காங்க ஆனா சாப்பிடாம கிளம்பி போயிருக்காங்க நம்ம வரது தெரிஞ்சுதான் தப்பிச்சு போயிருக்காங்க ரொம்ப தூரம் போயிருக்க முடியாது எப்படியாவது பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி நாயை வச்சு எல்லாம் இவன் வத்திய ஆரம்பிக்கிறாங்க அந்த கேங்க சேர்ந்த எல்லாருமே சுதாரிச்சு அங்க இருந்து நடக்க ஆரம்பிச்சிருப்பாங்க இப்ப ஒரு பகுதியில ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக உக்காந்து இதுக்கு மேல நடக்க முடியாது நம்ம காலையில எந்திரிச்சு நினைக்கிறாங்க இப்ப காலையில டைம் நகையெல்லாம் பிரிச்சுக்கிறாங்க ஆளாளுக்கு ஆளுக்கு ஒவ்வொரு சைடு பிரிஞ்சு போயிடுவோம் அதுதான் சேஃப்ன்ற மாதிரி முடிவு பண்றாங்க இவங்க எல்லாருமே சேர்ந்த மாதிரி இப்ப கடவுள்கிட்ட வேண்டிட்டு பஸ் ஸ்டாப்பை நோக்கி வந்துட்டு இருக்காங்க டீ குடிக்கலான்ற மாதிரி ஒரு டீ கடையில டீயை குடிக்க ஆரம்பிக்கிறாங்க இவங்க கேங்க்ல இருக்க நபர் இருக்காரு பாத்தீங்களா அங்க இருக்க லேடி ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காரு இதெல்லாம் இருக்க குரு கவனிக்கிறாரு அதான் டீ குடிச்சாச்சுல கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு சரின்ற மாதிரி அந்த பையனும் இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறான் போலீஸை தேடி அலைஞ்சிட்டு இருக்காங்கல்ல கொஞ்ச நேரத்துல கரெக்டா இந்த கடைக்கு வந்துடுறாங்க இந்த போட்டோல எல்லாம் பாத்திருக்கீங்களான்னு கேக்குறாங்க இந்த கேங் இப்பதான் இந்த வழியா போச்சு இந்த காமிச்சிடுறாங்க போலீஸ் வர்றதுக்குள்ள இவங்க எல்லாருமே பஸ்ல ஏறி டிராவல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க தப்பிச்சிட்டாங்க அப்படின்ற யோசிக்கிறாங்க இதுக்கப்புறம் எப்ப லேடிஸ் கூட ஒன்னா இருக்க முடியும்ன்றது இவங்களுக்கு தெரியாது குரு வேற கூட்டாருல கொஞ்சம் அப்செட்டா தான் இருக்காங்க இங்க இருக்க லேடிஸ் கிட்ட ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி கெஞ்சி கேட்டுட்டு இருக்காங்க குரு கிட்ட கேட்டா பர்மிஷன் தரமாட்டாரு அப்படின்றது இந்த எட்டு லேடிக்கு தெரியும் அதனால இந்த எட்டு லேடி இருக்காங்கல்ல அடுத்த ஸ்டாப்ல இறங்கிடலாம் சொல்றாங்க சோ இவங்க எல்லாம் மட்டும் அடுத்த ஸ்டாப்ல இறங்கிருந்தாங்க இப்ப அந்த டீ கடையை தான் இவங்க எல்லாருமே நடந்துட்டு இருக்காங்க அப்படியே கட் பண்ணி நமக்கு டைகரை காட்டாங்க சா தப்பிச்சு போயிட்டாங்களே அப்படின்ற பாரு பண்ணிட்டு இருக்காரு இந்த கேங்கு வரத பார்த்து அந்த டீ கடை லேடியே ஷாக் வராங்க இந்த கேங்கை சேர்ந்தவங்க லாக் பண்ணி வேகமா ஒரு இடத்துக்கு கூட்டு போறாங்க லேடிஸ்லாம் அவங்க தப்பா நந்து முடிக்கட்டும் அப்படின்ற பார்த்தி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க தப்பா நந்துட்டு இருக்கும்போதே போதே கரெக்டா போலீஸோட நான் இந்த இடத்துக்கு ஓடி வந்துருது போலீஸும் பின்னாடியே வந்து அட்டாக்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இந்த கேங்க தொக்கை இந்த இடத்துல போலீஸ் கிட்ட மாட்டிக்குது இது வரைக்கும் அந்த கேங்க சேர்ந்தவங்க நிறைய கொலை எல்லாம் பண்ணிருக்காங்க பாத்தீங்களா அது எல்லாமே டைகரோட மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கு இப்ப டைகரும் காரை நிறுத்த சொல்லிடுறது இவரோட காரை விட்டு அவங்க இருக்க வேன்ல ஏறிடுறது எதுக்காக இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க இப்ப உங்களுக்கு தண்டனை கிடைக்க போகுது என்ன பண்ண போறீங்கன்னு கேக்குறாரு இதுக்கெல்லாம் பார்த்தா சந்தோஷமா இருக்க முடியுமா ஏற்கனவே மாட்டி இருக்கவங்கள வெளிய எடுக்கிறதுக்கு நாங்க ட்ரை பண்ணோம்ல அந்த மாதிரி எங்களை வெளியே எடுக்கிறதுக்கு ஒரு கேங்கு வரும் அவங்க மூலியமா நாங்களும் வெளியே வந்துருவோம் எங்களெல்லாம் உங்களால எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற வரி சிரிக்கிறாங்க இதெல்லாம் கேக்குற இவருக்கு பயங்கரமா கோவம் வருது இப்ப ஒரு பையன் எனக்கு பாத்ரூம் வருது நீங்க இறக்கவில்லைன்னா இங்கேயே போயிடுவோன்னு சொல்றான் அதனால எல்லாரையுமே பாத்ரூம் போறதுக்காக இறக்கி விடுறாங்க அவனுங்க அமைதியா பாத்ரூம் போக மாட்டாங்க இங்க இருக்கவங்களை கிண்டல் பண்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க கோவப்பட்ட ஆபீசர்ஸ் இருக்காங்கல்ல அங்க இருக்கவங்க எல்லாம் அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க அப்படி அடிச்சிட்டு இருக்கும் போது அவங்க இருக்காங்கல்ல விலங்க போட்டு அடிக்கிறீங்கல்ல தைரியம் இருந்தா விலங்க கழட்டி விட்டு அடிங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க இதனால டைகர் இருக்காருல்ல எல்லாரோட விலங்கையும் கழட்டி விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு ஆட்களும் விலங்க கழட்டி விட்டுறாங்க எல்லாருமே சேர்ந்த மாதிரி டைகர் கூட சண்டை போறதுக்காக வராங்க ஆனா டைகர் தனியால எல்லாரையும் போட்டு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காரு அடி வாங்கின ஆட்கள் எல்லாம் டைகர் பிடிக்கிறதுக்கு ட்ரையே பண்ண மாட்டாரு ஓடி போறாங்க பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி ஆட்கள் சொல்றாங்க போனா போயிட்டு போறாங்க விட்டுருங்க அப்படின்ற மாதிரி இவரும் ஆட்கள் கிட்ட சொல்றது ஆறு மாசம் கழிச்சு நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க மேல்முறையீடு பண்ணாங்க பாத்தீங்களா அதுல அவங்க எல்லாருக்குமே தூக்கு தண்டனை தான் வழங்கணும் அப்படின்ற மாதிரி தீர்ப்பு வந்துருது பாதிக்கப்பட்ட எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க இவனுங்க எல்லாருமே ஆயிடுறாங்க இதெல்லாம் கேள்விப்பட்டு இந்த லேடியும் ஷாக் ஆயிடுறாங்க அவங்கள மீட் பண்ணி பேசினா காப்பாத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல அவங்கள மீட் பண்றதுக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி தாங்கன்ற மாதிரி எட்டிக்கிட்ட கேக்குறாங்க ஏற்கனவே அவங்களை எக்ஸ்போஸ் பண்றதுல பெரிய பங்கு உங்களுக்கு இருக்கு இதெல்லாம் அவனுங்களுக்கு தெரியும் உங்க உயிருக்கு ஆபத்தா முடிய கூட வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்றது அதெல்லாம் முடியாது கண்டிப்பா நான் பார்க்கணும் ஏற்பாடு பண்ணி தாங்கன்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க அந்த எட்டோ மேல் அதிகாரிங்க கிட்ட பேசி கஷ்டப்பட்டு ஏற்பாடு பண்ணிருக்கேன் நீங்க நாளைக்கு போய் பாக்கலாம் தராரு இவங்களும் இந்த இடத்துல சந்தோஷம்லாம் படுறாங்க இவங்க பாக்க வர போறாங்க பாத்தீங்களா இதை பத்தி எல்லாம் இங்க இருக்க ஆபீசர் ஆட்கள் கிட்ட சொல்லிட்டு அந்த லேடி தான் வரப்போறாளா அப்படின்ற மாதிரி இவங்க எல்லாருமே யோசிக்கிறாங்க ஏன்னா அந்த லேடி இவங்களை பத்தி நிறைய எழுதியிருப்பாங்க ஏற்கனவே அந்த லேடி மேல இவங்க எல்லாருக்குமே கோபம் இருக்கும் அவ வந்த கவனிச்சுக்கணும் அப்படின்ற கோவமா பேசிக்கிறாங்க இந்த லேடி உங்களுக்கு தண்டனையை குறைக்கிறதுக்காக தான் வந்திருக்காங்க அதெல்லாம் இந்த கேங்குக்கு புரிய மாட்டேங்குது இந்த லேடிக்கு பக்கத்துல ஆபிசர் இருந்துகிட்டே இருக்காது நீங்க போங்க நான் தனியா பேசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவங்களும் வற்புறுத்தி அவரை அனுப்பி வச்சிருந்தாங்க நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் வந்திருக்கேன்னு பேச ஆரம்பிக்கிறாங்க அதுக்குள்ள இந்த கேங்கை சேர்ந்தவங்க இவங்களோட கழுத்தை லாக் பண்ணிடுறாங்க இந்த சைடுல இருக்க லேடி இருக்காங்கல்ல இவங்க கழுத்து அறுக்கிறதுக்காக வந்துட்டு இருக்காங்க எங்களை மாட்டி விட்டது இல்லாம எங்க கேங்க சாவதுக்கும் நீ தானே காரணமா இருந்து அப்படின்ற மாதிரி இவங்களை கலி பண்றதுக்காக வந்துட்டு இருக்காங்க அப்பதான் நடந்த விஷயத்த நமக்கு காட்டுறாங்க டைகர் போட்டோன்ற மாதிரி சொன்னாரு பாத்தீங்களா அவங்க கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் கண் எடுத்து இவங்க எல்லாரையும் இஷ்டத்துக்கு ஷூட் பண்ணிட்டாரு என் வேலையே போனாலும் பரவாயில்ல இவனுங்கள மாதிரி ஆளுங்க எல்லாம் ஜெயிலில் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் இதை பண்ணிருப்பாரு இவங்களை மட்டும் கிடையாது இவங்களுக்கு எல்லாம் ரங்கன் ஒரு நபர் ஹெல்ப் பண்ணாரு பாத்தீங்களா அவரோட கதையும் அந்த இடத்துக்கு வந்து டைகர் முடிச்சிருப்பாரு எங்க கேங்க முடிச்சிட்டோன்னு மட்டும் நினைக்காதீங்க எங்க கேங்க சேர்ந்தவங்க திரும்ப திரும்ப வந்துட்டு இருப்பாங்க அப்படின்ற மாதிரி இந்த மீடியா லேடியை இந்த இடத்துல சாவடிச்சிருந்தாங்க இப்ப மூணாவதா ஒரு கேங் உருவாயிருச்சு அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க

இப்ப கேங்க சேர்ந்த எல்லாருமே வீட்டுக்குள்ள நுழைஞ்சு வராங்க வீட்டுக்குள்ள ஒய்ஃப் இருந்தாங்கல்ல அவங்களை கொடூரமா சோனியா அகர்வாலும் வனிதாவும் சேர்ந்த மாதிரி சாவடிச்சிருக்காங்க இப்ப அந்த இடத்துல உட்கார்ந்த மாதிரி சுருட்டெல்லாம் எல்லாம் புடிச்சிட்டு இருக்காங்க இந்த கேங்க சேர்ந்தவங்களும் அவங்களை பார்த்து சிரிச்சுட்டு இருக்காங்க இவங்க எல்லாருமே புதுசா ஒரு கேங்கா உருவாயிருக்காங்க அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க எங்க கேங்க புடிச்சிட்டோம்னு நினைக்காதீங்க நாங்க திரும்ப திரும்ப உருவாக்கிட்டே இருப்போம்ன்ற மாதிரி அந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட சொன்னத நமக்கு வாய்ஸ் ஒரு மாதிரி பின்னாடி காட்டுறாங்க இதோடயே இந்த படத்தை நமக்கு முடிச்சிருந்தாங்க இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம த்ரீ சிக்ஸ்டி தமிழ் சேனலா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்